to protect yourself and others against mpox. Mpox இலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க அதன் அறிகுறிகள், அது எவ்வாறு பரவுகிறது, உடல்நிலை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது போன்றவற்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Hi everyone, my name is Dr. Samuel. என் பெயர் மருத்துவர் சாமியல் போலாண்ட். ஆப்பிரிக்காவில் உள்ள உலக சுகாதார நிறுவனத்தில் mpox குறித்த இன்சிடென்ட் மேனேஜராக உள்ளேன். சில வகை குரங்குகள் உள்ளிட்ட வைரஸை பரப்பும் விலங்குகளிடம் நெருங்கி பழகுபவர்களுக்கு mpox பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இறந்த நோய்வாய்ப்பட்ட காட்டு விலங்குகளிடம் இருந்து விலகி இருப்பது mpox பாதிப்புக்கு உள்ளாகும் வாய்ப்பை குறைக்கிறது. வைரஸை கடத்தும் விலங்குகள் உள்ள நாடுகளில் வசிப்பவர்கள் இறைச்சியை நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். Meat should be cooked thoroughly before eating. Mpox can be spread by close contact. Mpox பாதிப்புக்கு உள்ளானவர்களிடம் தொட்டு பேசுவதும் நோய் பரவலுக்கு காரணமாக அமைந்துவிடும். Mpox பாதித்தவர்களின் ஆடைகள், பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்துபவர்களுக்கும் ஆபத்து அதிகம். WHO advises isolate. Mpox பரவலை கட்டுப்படுத்த நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்துகிறது. ஒருவேளை Mpox பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தால் இருவரும் முகக்கவசம் அணிய வேண்டியது அவசியம். இதர மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என தற்போதைய சூழலில் உலக சுகாதார நிறுவனம் எவ்வித பரிந்துரையையும் வழங்கவில்லை. Avoid close contact with anyone who has mpox. Mpox உள்ளவர்களோடு நெருங்கிய தொடர்பை தவிருங்கள். உங்களுடைய கைகளை சோப் மற்றும் தண்ணீர் அல்லது ஆல்கஹாலால் ஆன கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கழுவுங்கள். Mpox இருந்தால் உங்களுடைய கொப்புளங்கள் சரியாகி காய்ந்து புதிய தோல் உருவாகும் வரை உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். And a new layer of skin has formed underneath.